ஓம் நமச்சிவாய். போட் எடுத்துட்டீங்களா? ஆ எடுத்தேன். அதான் நான் அதை கேட்கலான்ட்டு ஆரம்பிச்சேன். அதை பற்றி கேட்கலான்ட்டு தான் அதை எடுத்துகிட்டு வந்தேன். அழுத்துது. நம்மளே வச்சுக்கிறது தான். அது சில காலகட்டத்தில் தேவைப்படலாம். ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் அவுத்து விட்டுருவோம். ஒவ்வொன்றா அழுத்துட்டு வரணும். ஒவ்வொரு விஷயமா பரவாயில்ல, ஒவ்வொரு விஷயமா தழுத்தி விட்டு வரணும். நம்ம என்ன ஒரே, அதாவது ஒரே நாள் எல்லாம் பண்ணிடணும்னு நினைக்கிறோம். எதா இருந்தாலும் டக்குன்னு பண்ணிடணும். இப்போ மௌன விரதம் அப்படின்னா அது என்ன, அது வந்து எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் எடுக்கணும். 7 நாள் இருக்கு இல்லையா, அந்த 1 நாள் இருந்து பழகணும், 2 நாள் இருந்து பழகணும், 3 நாள், இப்படி 1 வாரம் இருந்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அப்புறம் மௌனம் அது வந்து சாத்தியப்படும். திடீர்னு உலகத்துக்கு சொல்லிட்டு கஷ்டப்படலாம் படக்கூடாது, அது ட்ரைனிங்காக வரணும். ஆல்மோஸ்ட் நல்லா வரல மௌனம் வரதான் தான். யாராவது நம்ம ஆளுங்க வந்தால் மட்டும்தான் ஆன்மீக விஷயமா ஏதாவது பேசுவேனே தவிர, பெரும்பாலும் லைட் எரியுதான்னு பாருங்க. மௌனம் தான் நான் எரியுது. ஆ ஓகே ஓகே, எல்லாம் சைனா எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு. சரி ஓகே ஓகே, அதாவது இருந்தது இல்லை, அதாவது கடவுள் கொடுத்தாரு. ஆமாம் ஆமாம், கொஞ்சம் உதவியாக இருக்கு. அந்த மாதிரி மதான் நான் வந்து என்னோட பழக்க வழக்கம் என்னோட இமேஜுக்கு நான் வந்து அடிமை இல்லை, அதை விட்டு விலகி யோசிப்பேன். இப்போ அவர் ரொம்ப கோவக்காரரு, அவர் ரொம்ப தான பிரபுன்னெலாம் சொல்லி ஒரு மாதிரில நம்மளை சொல்லி சொல்லியே ரேக்கி விடுவாங்கல்ல, அதெல்லாம் உஷாராக இருக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம என்னைக்கு இருந்தாலும் டெய்லி புதுசு தான், டெய்லி ஒரு ஆள் தான் நம்ம. அப்புறம் வந்து திடீர்னும் சாப்பிடுவோம். நம்ம சிவாய் பாக்குறேன். எனக்கும் ஒரு பொண்ணு, எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்குமா? பஞ்சத்துல நன்றி நமச்சிவாய். வேலை என்ன இருக்கு? அன்னதானம் போட்டு, அதாவது அதுக்கு நீங்க சப்போர்ட் இது பண்ணிருந்தா கூட உங்களுக்கே சாப்பாடு இல்லன்னா ஒரு சூழ்நிலை வருது இல்ல, அது வரணும். அடுத்தவங்க நம்மள அப்பப்ப வாங்கணும், நம்மளே குடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது பரவாயில்ல, அது நேச்சுரலா இருக்கும் சாமி. அவங்க பேசினது எல்லாம் நேச்சுரலியா கட் பண்றீங்க, நீங்க பிளான் பண்ணலையே. அப்புறம் டிட் யூ நோ சன் தியானம், ரெயின் தியானம் அண்ட் ஏர் தியானம். இப்போ மூச்சு பயிற்சி அப்படி மூலமா தான் தியானம் எல்லாம் சொல்றாங்க. மூச்சை கவனி, ஒரே எண்ணத்தில் நிலைப்படுத்தி. அத ஒரே எண்ணத்தில் நிலைப்படுத்துறதுல பாலமலை போயிருந்தல, பாலமலை ட்ரிப் பத்தி உங்களுக்கு சொல்லி சொல்லல, அத பத்தி அத அப்படியே சொல்றேன். அத கத்துக்கிட்டதா இது? அதாவது இளவெயில் இருக்குல்ல காலையில, அதுல போய் உட்காந்துட்டீங்கன்னா நீங்க எல்லாம் ஒன்றவே வேண்டாம், கஷ்டப்பட்டு நீங்க ஒரு ஒருநிலையை படுத்தவே வேண்டாம். இயல்பாவே ஒருநிலையை வந்து அதை அப்படியே கொடுக்குது. அது சரியான அந்த வெயில்ல ஒரு 1 ஹவர் சத்தியமா அதை அப்படியே புரியல. அது சுகமா இருக்கிற மாதிரி மழையா இருக்கணும். அதுமே யார் யார் தென்றல் காத்து நம்ம அடிச்சுட்டே இருக்கும்பொழுது யார் தென்றல் காத்து அந்த மாதிரி ஒரு ஏன் உச்சியில போய் தியானம் பண்றோம்னா அந்த காத்து வேவ்ஸ் வந்து நம்மளை கன்யூஸா ஒருநிலைப்படுத்தி வைக்கும், அப்படியே கொடுக்கும்.
ஸோ அது ஒரு மூணு டைப் ஆஃப் நல்லா இருக்கு, சூப்பராக நல்லா இருக்கு. அதாவது கரும்பு தின்ன கூலிம்பாங்கல்ல, தியானம் நீங்க தியானம் செய்யறதுக்கு உங்களுக்கு பஞ்சபூதம் வழங்கும் வரப்பிரசாதம். சூரிய ஒளியில அமரும் பொழுது தனியா இருக்கும் பொழுது ரொம்ப நாலு பேர் இருக்கும் பொழுது டிஸ்டர்ப் ஆகும் இல்ல சாமி, அது இங்க இந்த ரூமுக்குள்ள இந்த மண்டபத்துல தியானம் முகாம் அதெல்லாம் வந்து சுத்தி ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஆள் இருக்கும், ஒரு அரை கிலோமீட்டர். அது பாலமலை, பாலமலை சூப்பர் சாமி. பாலமலை வந்து எப்படி சொல்றது, ரங்கநாதர் சனிக்கிழமை விசேஷமா இருக்கும் போல, கூட்டமா இருக்கும் போல, நிறைய கார் வரும் போல, வெள்ளி சனி ஞாயிறு அது மூணு நாள் நல்லா பிஸியா இருக்கும் போல. அது ஆனா வந்து பெரிய கோயில், மண்டபம், சாப்பாடு எல்லாம் அவ்வளவு பெரிய இது பில்டிங் எல்லாம் இருக்கு, பட் மொத்தமே 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு ஆளை தேடி பார்த்துதான் பேசணும். அதனால ஒரு ஒரு மனுஷனை பார்க்க மாட்டோமான்ற ஆசையை தூண்டக்கூடிய இடமா இருக்கு. நிறைய இடங்கள் இருக்கு, தியானம் பண்றதுக்கு நிறைய ஸ்பாட் இருக்கு. அதனால பறந்து ஓரளவு நல்ல பெருசா இருக்கு, சூப்பரா இருக்கு. சென்னையில இருந்து ஒரு ஐயா வருவார், பாபு பாபுன்னு சொல்லி, ரியல் எஸ்டேட் பிரிக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காரு அவரு. அவரு இதான் இந்த மூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி பற நிலையோட கலக்கிற மூடு அவருக்கு. அப்பப்போ வரும், அவரே போவாரு. என்ன அலை ஒரே ஒத்துசையா இருக்கும்போது, ஆமா ஆமா, ஒரு ஈர்ப்பு. ஆமா சரி, எங்க போறாங்களா, நம்ம தேர்றது அவங்களை தானே, நம்மள மாதிரி ஒரு ஆளை தான் நம்ம தேர்றோம். வாழ்க்கை முடிச்சு நம்ம யார தேர்றோம், நம்மள மாதிரி ஒரு இயல்புள்ள நம்ம கருத்த அளவு புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆளை தான் நம்ம தேர்றோம். அந்த மாதிரி அமையும். அந்த மாதிரி அவர் வந்து திடீர்னு நான் பாரம்பரிய பத்தி பேசிட்டு இருந்தேன். இங்க இந்த காம்பவுண்டு வேலியெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இங்க ஒரு சாமி இருந்தாரு, அங்க போயிட்டாரு அப்படின்னு பேசும்போது, அதை அவர் யூடியூப்ல பாத்துட்டாரு. யூடியூப்ல பாத்துட்டு சாமி உடனே போலாமான்னாரு. ஓ, நமக்கு என்ன வேலையா வெட்டியா, உடனே கிளம்பியாச்சு. கிளம்பி போயிட்டு அங்க காரம்படி அங்க உள்ள நண்பர்கள் அவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப காமன், அமைதினா அமைதி, இந்த பின்ட்ராப் சைலன்ஸ் சொல்லுவாங்களா, அது மாதிரி. ஆனா அங்க நிறைய பறவைகள், ஓசை வித்தியாசமான பறவைகள் அந்த, அதுலெல்லாம் கூட ஃபாலோ பண்ணி போகலாம். அந்த சவுண்ட்ஸை ஃபாலோ பண்ணி தியானம் சொல்லுவாங்கல்ல, மலைப்பகுதி, மலைப்பகுதி. ஆனால் அப்படி ரொம்ப இதுவாக இல்லாமல் ஓரளவு ஒரு 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 10 கிலோமீட்டர் உயரம் போடலாம், அது நியாயமான உயரம். அது போதும், சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரலாம், போகலாம், ரொம்ப எல்லாம் போக தேவையில்லை. மலையில் சுத்தீரி மலைகள் இருக்கு, ஃபேன்டாஸ்டிக் பாலமலை. நான் கொல்லிமலை பேருந்தேன். ஆனால் அது 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 ஒரு மாதிரி ஃபாரஸ்ட் சாமி, அது ஒரு மாதிரி குகைகள். கடைசியா அரப்பளீஸ்வரர் சிவன் அங்க இருக்கிறாரு, அரப்பளீஸ்வரர் கும்பிட்டுட்டு வேற எங்க என்ன போலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்பொழுது, நீங்க எப்படிங்க அப்படின்னு கேக்கும்பொழுது, கீழே 7 கிலோமீட்டர் உள்ள இறங்குனீங்கன்னா இவரு பாம்பாட்டி சித்தர் ஃபர்ஸ்ட் வருவாரு, காக்கை புசண்டர் வருவாரு, அடுத்தது கோரக்கர், அதுக்கு அடுத்தது மூணு பேர் கீழே கொஞ்சம் அகத்தி ஊர்லாம் இருக்காரு, அகத்தியர் இருக்காரு, மேல வட்டப்பாறை இருக்கு, அதுக்கப்புறம் நீங்க உள்ள போனா கொல்லி கொல்லிப்பாவைன்னு ஒரு அம்மாவோட இது இருக்கும், எல்லாம் பாருங்க நல்லா இருக்கும், கைடை கூட்டு போங்க அப்படின்னாங்க. கூப்பிட்டு ஒரு வருமானம் கிடைச்ச மாதிரி இருக்கும், நமக்கு ஒரு ஒரு நிறைவா இருக்கும். நாங்க ஆனா உண்மையிலே இது த்ரில்லிங்கான அனுபவம், கைடு கூப்பிடல. அது உங்க வயசு எப்படி, கைட கூப்பிடல. நாங்க என்ன பண்ணோம், இறங்க ஆரம்பிச்சிட்டோம், ரூட்டை மட்டும் கேட்டுக்கிட்டேன், எப்படி போகணும், இந்த ஒத்தடி பதிலே மலையில இறங்கிட்டே போங்க, பாடு போயிட்டே இருக்கும், ஒன்னும் நேம் போர்டு எல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன சின்னதா ஏதோ அங்கங்க பாறை எழுதிருப்பாங்க லைட்டா, அதை வச்சு போயிக்கிங்க அப்படின்னு. போன பாம்பாட்டி, பாம்பாட்டி சித்திர தான் 7 கிலோமீட்டர் இறங்குறோம். இறங்குறோம் ரொம்ப சர்க்கிளா இருக்கும், வேற சர்க்கிளா இருக்கும், குச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இறங்குறோம், பனியன் சட்டையோட தான் போறோம். அதுல ஒரு இது வேற, கொசு கடிக்குது வேற, சட்டை போட்டா சட்டெல்லாம் ஏதாவது லைட்டா அது கொசு இருக்கா, ஆமா லைட்டா சின்ன சின்ன ஏதோ ஒரு கொசு மாதிரி, ஒண்ணு பூச்சி மாதிரி ஏதாவது இறங்கிட்டே இருக்கும் சருகில. கடைசியா பார்த்தா பாம்பாட்டி சித்தரோட அந்த புகையை பார்த்தா, ஒரு பெரிய பில்டிங்க, 3 மாடி கட்டடம் வந்து பில்டிங் இருக்கு, அதுக்கு கீழே ஒரு இடுக்கு இருக்கு, அதுதான் அவருடைய புகை. அவ்வளவு பெரிய பாறை, அப்படியே செங்குத்தா லிங்கம் மாதிரியே நிற்கும், கீழே வந்து அவரோட புகை இருக்கும். அதில் போயிட்டு பார்த்தா நல்லா அற்புதமா இருந்து பார்த்தா வந்து குறிப்பா இருந்தது, ஒரு வைப்ரேஷன். அவங்க அப்படியேப்பட்ட இடத்துல இருந்திருக்காங்க சார், அது அவ்வளவு பெரிய உயரமா இருக்கு பாறை, ஒரே பாறையா இருக்கு, அது ரொம்ப அற்புதமா இருந்தது. நதி ஓடிட்டு இருக்கு, அதுக்கு இன்னொரு பக்கத்துல இருக்கிறாரு. அப்புறம் அதையும் தாண்டி கொஞ்சம் தூரம் போய் போன முடியல, டயர்டாவது, தண்ணி எல்லாம் குடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம், உணவுப் பொருளை வேற தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு, ஏன்னா செஞ்சு அங்கேயே சாப்பிட போறோம், அங்கேயே இருக்க போறோம். சூப்பர் சூப்பர், 7 நாள், அதனால உணவுப் பொருள் வீடியோ பண்ணவே இல்லை.
பண்ணலையே அப்பெல்லாம் அப்பெல்லாம் யூடியூப் ஐடியாவே இல்ல இல்ல இருந்துச்சு பட் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணல நீங்க அவன் ஸ்டார்ட் பண்ணல ரெண்டாவது டயர்டு வேற யோசனை இல்ல சரி சரி ஆமா சார்ஜ் இல்ல அதுக்குதான் இந்த சோலார் வேணும் சாமி கைவசம் சோலார் இருந்ததுன்னா நம்ம அங்க வந்து அதாவது இடைவிடாது நம்ம போயிட்டே இருக்கலாம் அதான் எங்க விட்டா அந்த பாம்பாட்டி குகை முடிச்சுட்டு அப்புறம் காக்கை பூ சென்டர்னு ஒன்னு ரைட் சைட்ல இருந்தது அவரோட குகையும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது அப்புறம் வந்துடலாம் இப்பதான் இடம் கிடைச்சிருச்சுல கஷ்டமா கஷ்டம் அதே மாதிரி நீங்க பாக்குற மாதிரி அந்த பாலமலையில நிறைய சைடு எல்லாம் போகல டைம் இல்லை எங்களுக்கு அது கரெக்ட் தான் சுவாமி அதுக்குதான் உடல் ஒத்துழைப்பு இருக்கும் பொழுது கடல் மலை இந்த ஆகாயம் இதெல்லாம் பார்த்தா நம்ம ஐம்புலன் இடம் இருக்க வரைக்கும் ஆமா காற்று அந்த மாதிரி நீங்க காசியில காசி போல காசி சொல்லுவத சொல்லுவாங்க பார்க்கணும் வேற தேடல் கேள்விகள் அது இது அப்படி விட்டுட்டேன் எனக்கு தமிழ்நாட்டு விட்டுட்டு எனக்கு வேற எதுவுமே அது இதுவே வரமாட்டேங்குது ரொம்ப தூரம் தள்ளி நார்த் காசி இல்ல அந்த தியானம் மூணு தியானம் சொன்ன இல்லையா அது மாதிரி அது அந்த அங்க எல்லாம் அங்க வந்து பண்ணலாம் அதெல்லாம் நல்ல ஒரு மலையை அப்பப்போ லைட்டா தூருது கிளைமேட்டும் நல்லா இருக்கு அது மாதிரி கேமரா லைட் எஃபெக்ட்ல அதுவும் நல்லா இருக்கு யூடியூப் பண்றதுக்கும் சூப்பரா இருக்கும் இல்ல எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டா நல்லது ஏன்னா அது மெமரிஸ் இல்ல கண்டிப்பா நமக்கு மட்டும் இல்ல காலத்தை பின்னோக்கி எல்லாத்துக்கும் மெமரிஸா இருக்கும் அப்புறம் அனுபவம் தானே ஆமா ஒரு மனிதனுடைய அனுபவம் இன்னொரு மனிதனுக்கு வந்து பாடம் ஆமா ஓம் நம சிவாய சாப்பாடு வேணுமா அப்புறம் வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி பானைமலை அது உங்களுடைய அனுபவம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்றீங்க அதை கண்டிப்பா பாக்கணும் கொல்லிமலையும் கொல்லிமலையும் நாங்க ட்ரை பண்றோம் நீங்க சொன்ன வச்சு நான் போக ட்ரை பண்றேன் கண்டிப்பா உண்டு சாமி நீங்க இல்ல நான் மேல போக முடியுமா கார் வேற போக முடியுமா அவ்வளவுதான் போக முடியும் ஓரளவு நடப்ப சிக்கி வச்சுட்டு ஓரளவு இருக்கு அதுக்கான உச்சி இருக்குது உச்சியில போய் நம்ம நின்னுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை நான் நீங்க நான் சொல்றது இறங்கி பள்ளத்தாக்கு அருவி ஊறுறது நான் பார்த்து சொல்றேன் அதே மாதிரி அருவிகளும் இருக்கு இது இருக்குது கண்டிப்பா நீங்க நீங்கன்னு இல்லை எல்லாருமே அதான் பண்றாங்க நாங்க பண்றது ரேரு ரேருன்னு இல்லை சில பேர் வராங்க இல்ல இல்ல நிச்சயம் உங்க அளவு போய் ஒரு குடும்ப சைகள் அவங்க எல்லாம் போயிட்டு வர முடியாது இன்டீரியர்ஸ் எல்லாம் வந்து அதை அந்த வயசுக்கே உண்டான தைரியத்துல போயிட்டு வருவோம் கோவில் போவாங்க இன்னும் ஒரு அருவி ஊட்டிட்டு இருக்கோம் அதுல குளிப்பாங்க அப்புறம் ஒண்ணு இப்படி தூரம் போனா ஒரு மலை இருக்குது உச்சி பாக்கலாம் நம்ம உச்சியில போய் பாக்கலாம் அந்த மாதிரி ஜவாது மலைன்னு ஏதாவது சொல்றாங்க அதான் எல்லா மலைங்களுமே சிறப்பு வாய்ந்ததுதான் சுவாமி போனோம் என்ன பண்றது சதுரகிரி வெள்ளங்கிரி கொல்லிமலை நிறைய இருக்கு அதெல்லாம் பருவதமலை நீங்க சொல்ற மாதிரி பானைமலை திண்டுக்கல் பக்கத்துலயே வந்து திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு பின்னாடி ஒரு ஒரு இதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பாறை வந்து ரொம்ப உள்ள போகும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 300-400 அடி உள்ள அப்படி சுத்தி வரும் அதுக்குள்ள அப்படி போய் சாமி கும்பிட்டு வர்றதே ஒரு வித்தியாசமான ஒரு பெரும் பாறைக்கு அடியில நம்ம இருக்கிறோம் அப்படின்றதே ஒரு ரொம்ப இதுவா இருக்கும் அங்கேயும் ஓரச்சாமியார் அந்த மாதிரி அங்க ஒரு அந்த இது அப்புறம் வந்து அய்யனார் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்கு அது கொஞ்சம் இன்டீரியரா தான் போகணும் அது அங்க இருக்கு அப்புறம் திருமலைக்கேணின்னு ஒரு கோயில் இருக்கு அதான் நிறைய தேடல் சிறுமலையில மடம் சிறுமலையில ஏதோ கோயில்லாம் இருக்கு சொல்லுவாரு இல்ல இந்த பாபுன்ற ஐயா வந்து அடுத்து எங்கேயா போவான்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா போவோம் நான் கொல்லிமலை தான் சொன்னேன் இதில் அவர் இன்னும் வேற மாதிரி அவர் என்னன்னா அங்கே யாராவது சாமியார்கள் அவங்கவுங்க எல்லாம் இப்ப லைவா இருக்கிற மாதிரி இடமா கேட்கறாரு இப்ப லைவ்ல யார் இருக்கா வெறும் ஒரு சாமியார் ரெண்டு சாமியார் இருப்பாங்கல்ல அதுதான் அங்க போ இங்க இருக்கிறத விட அங்க தனிமையில அப்படி இருக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் இருக்கிறாங்க நம்ம சேஃப்டியா உணவு எல்லாம் கிடைக்குது அப்படி இப்படி நம்ம டிக் பண்ணிட்டு இங்க உட்காந்துருக்கோம் அதெல்லாம் இல்லாம வேற ஒரு தாட்ல இதையும் இதுவும் அவங்களுக்கு போராது ஆமா வேணா ஒரு நாள் சமைச்சு சாப்பிடுவாங்க இல்லைன்னா அப்படியே ஜாலியா அப்படி இருந்துறாங்கன்ற மாதிரி இல்ல அதுக்கேத்த ஆக்சிஜன் பியூர் ஆக்சிஜன் பியூர் வாட்டர் அதுலாம் சத்து இருக்கு சாமி நம்ம யூஸ் பண்றதெல்லாம் சத்து போன வாட்டர் கிட்டத்தட்ட சத்து போன காத்து தான் இந்த ஃபேக்டரி அது இதெல்லாம் சத்து போன காத்து தான் நம்ம நம்மளே தோட்டத்தை உருவாக்கலாம் ஆனா விலங்குகள்ட்ட இருந்து பாதுகாக்கணும் வாழைப்பழம் பலாமரம் வாழை மாங்காய் இந்த முக்கணி இருந்தாலே அமிர்தம் அதை வச்சே நம்ம நிறைய செஞ்சு சாப்பிட்டு உடம்பு அதே நோ இமேஜ் நோ டேமேஜ் நமக்குன்னு ஒரு இதை வச்சுக்கலன்னா நம்ம யாரும் நம்மளை டேமேஜ் பண்ண முடியாது
நம்ம கோபக்காரன்னு தெரிஞ்சுட்டான்னு வச்சுங்களேன், நல்லா அப்படியே தூண்டி விடுவாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா டேமேஜ் ஆயிடுவோம். அப்புறம் ஹூஇஸ் ஐயாம், டேமேஜ் ஐயாம், ஹூஇஸ் ஐயாம், ஓகே நான் யாரு, அடுத்து ஸ்பாட் வேணும்ல, வேணி செய்யாம. அப்புறம் ஒருத்தர் இருக்கா, அவன் எங்க இருக்கா, ஒரு இடத்துல இருக்கா, அவன் என்ன வச்சிருக்கான், என்ன வச்சிருக்கான், வாட் ஹேவ் ஐ ஆம், ஹூ இஸ் ஐ ஆம், வேர் இஸ் ஐ ஆம், வாட் ஹேவ் ஐ ஆம், அது மூணு திங்க் வேணும். நான் என்ன வச்சிருக்கேன், கடவுளை வச்சிருக்கேன், கடவுளை வச்சிருக்கேன், ஆக்டிவேட் பண்ணாம. கடவுள் வந்து இன்பில்ட், பில்ட் ஆகி இருக்கு, அதை ஆக்டிவேட் பண்ண தெரியல நிறைய பேருக்கு, ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு தான் அந்த பக்குவம் அதெல்லாம் சொல்கிறாங்களே, தியானம் அது இதெல்லாம், இது ஒரு ஞானம் அப்புறம் எல்லாம் மெல்லாம் வந்தால் போதும். உடனே அவசரப்பட்டுல எல்லாரும் யங்ஸ்டர்ஸ்லாம் ஓட வேண்டிய இடம் கிடையாது, புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆமாம். அப்புறம் த யூனிவர்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் மை பெட்டர் ஹாஃப். பொதுவாக ஒரு மனைவியை தான் வந்து என்னுடைய எண்ணில் பாதி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி திங்க் பண்ணும்போது இந்த பிரபஞ்சமும் அதில் உள்ள அனைத்துமே ஒரு பெட்டர் ஹாஃபாக ஃபீல் பண்ண முடியுது. ஆக்சுவலாக நம்ம துணுக்கு தான் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பெட்டர் ஹாஃப், எண்ணில் பாதியாக அகம்புறம் ரெண்டையும் லவ் பண்ணுற மாதிரி ஒரு வேர். அப்புறம் நீங்கள் ஏதாவது ஆன்மீக கருத்துக்கள் சொல்லுங்கள், நானே பேசிகிட்டு இருக்கிறேன். சந்தோஷம், அதுதான் அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, நான் நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லா இருந்தது அந்த இங்கிலீஷில் நீங்கள் சொன்னது. ஏன்னா பல பேருக்கு ட்ரான்ஸ்லேஷன்னு கேட்குறாங்க, அவங்களுக்கு சொல்ல முடியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு சில வாக்கியங்களே அவங்களுக்கு அது லைஃபுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் சொன்ன மாதிரி ஹூ இஸ் ஐ எம், வேர் இஸ் ஐ எம், நான் என்ன வச்சிருக்கேன், அது மூணு கேள்விகள் வச்சுருந்தாலே நிறைய கேள்விகள் உருவாகும் அவங்களுக்கு, அதில் நிறைய ஞானம் கிடைக்கும். நான் ஒரு ஆன்மா, பிறவி நிலையை எடுத்து வந்த ஆன்மா, நான் எனக்காக படைக்கப்பட்ட இந்த மாயத்தில் இருக்கிறேன், நான் என்னுள் கடவுளை கொண்டிருக்கிறேன், பரமனை கொண்டிருக்கிறேன். இதுதான் அதுக்கான பதில். அது வந்து நமக்கு தேடி கண்டுபிடிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். ரொம்ப சந்தோஷம் சுவாமி, நமச்சிவாய்.